Experience Singapore this summer with Chitty Holidays, Tamil Nadu's number one travel company. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. ஆமா, எரிஞ்சது. மண்டவுன் எலும்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இருங்க, எடுத்துக்க, கையில எடுத்துக்கிட்டுறேன். கால் எலும்பு பாப்போம். இல்ல, மண்டவோட எல்லாம் எழுத்தலாம் பாத்திருக்கீங்களா? இது என்ன கால் எலும்பா? ஆமா, அந்த கால் எலும்பு அதுக்கா சவப்பெட்டி மாதிரி இருக்குல்ல. இப்படிதான் ரெண்டு வாங்குறது. அங்கேருந்து நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க. இந்த இதுல இருந்து வாங்கி வைப்போம். கட்டை அடிக்கு, ஏழு கட்டை அடிக்கு வாங்கி வச்சுட்டு உள்ள அப்படியே அதை தள்ளி விட்டுறது. இந்த டோரை அடைச்சிருவோம். ஒரு 15 கிலோ கூட வராது. 2 கிலோக்குதே வரும். 2-3 கிலோ கூட வராது. அந்த எலும்பு நொறுங்கிடும். காத்து இந்த காற்று அடிக்கும் போல இங்கிட்டு எரியும், அந்த காற்று அடிக்கும் போல அங்கிட்டு எரியும். ஒரு பக்கம் ஃபுல்லாக எரியும், மறுபக்கம் எரியாது. இப்போ ரொம்ப வயசானவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடம்பு இருக்கிறவங்க எந்திரிச்சு மிஷினில் எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. கிளம்பலாம் இப்படி வந்து உட்காந்துரு. லேடிஸ் வந்து சீக்கிரம் அறிவாங்க, ஜென்ட்ஸு மட்டும் எரிய மாட்டாங்க சாமானியத்தில். இப்போ வெளியில் குடம் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கன அங்கன தான் அவங்களுடைய ஆத்மா நிற்கும். கொஞ்ச நேரம் வரும் பின்னாடியே, நான் உடல் எரியுது பாரு அக்கா, என்னை அடிக்காதீங்கக்கா, அண்ணே என்னை அடிக்காதீங்கண்ணே, நானும் எரிஞ்சிருவேனே. அங்கே படியில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது ஒரு மாதிரி, ஒரு ஒரு பொம்பளை இப்படி தலையை வச்சு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நிஜமே என்னம்மா சொல்கிற, இருந்தால் ஃபோட்டோ எடுக்க வந்து செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறோம். நைட்டு எடுத்து எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறோம். அப்போயும் அப்படியே தான் இருந்துச்சு. என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்துக்கிட்டே வந்து வந்துட்டு லைட்டை கொண்டுட்டு வந்து பார்க்குறோம். இந்த இதெல்லாம் கை விரல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எரிஞ்ச அந்த அம்மா இப்படி விரிஞ்சு இப்படி கையை வச்சு அந்த செவத்துல இப்படி இருக்காங்க. அவரை சேர்த்து எங்க அப்பாவே ஏத்துங்க, அந்த பசங்க நிக்கிறாங்க ரெண்டு பேரும். சரின்னு சொல்லி ஏத்துனா அவர் சாயிரம் வரை இருக்கு. இந்த கை இப்படி இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில் சத்தியமாக யாருக்குமே கிடைக்கவே எதற்காருமே கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற கஷ்டம். இன்னி பாருங்களேன், இறந்தவங்களும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அம்மான்னு அந்த காலத்தில் ஆடி பாடி பாட்டன் பூட்டனுக்கெல்லாம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் வச்சு தூக்கினாங்க. இப்போயுமே அப்படி தூக்குறோம். இந்த இறந்தாலும் ஹலோ வீடியோ கால், அம்மா நல்லா இருக்கே, அந்த இறந்து வீடா தாத்தா, சரி தூக்கி விடுங்க. அம்மா அப்பா இறந்தாலும் கூட வீடியோ காலே பேசி, வீடியோ காலே பேசியிருக்காங்க. வீடியோ காலே பேசி பார்த்துருக்காங்க. அக்கா நீங்கள் தள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு வீடியோவில் காட்டுங்கக்கா அவங்கள அப்படின்பாங்க. இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்கன்னா ஒரு கோட்பாடுல ஏன் வைக்கிறீங்க? பெண்ணு 3 நாள் ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த சூழ்நிலை இங்க வந்து நிக்கிறான்ல, ஏன் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் வந்து ஒரு அநாத மாதிரி இருக்கேன். நீ எந்த ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனோம் போனதுன்னு சாம்பல் சாம்பல். 2 கிலோ 2 கிலோ வணக்கம். வணக்கம். நம்ம ராம்நாடுக்கு வந்து ஒரு ஷூட்டுக்காக வந்திருந்தோம். இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிற மயானத்தில் வந்து ஜோதி அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேராக அவங்கள பார்க்க வந்தாச்சு. டியூட்டிக்கு எப்படி ப்ராப்பராக வருமோ அது மாதிரி. ஆமாம், எப்பயும் வரமா. இது வந்து அப்படின்னு கிடையாது, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது வந்து எனி டைம்னு கிடையாது. ஃபோன் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒருக்கிறோம், மற்ற நேரம் வந்து பேசுமா. நாங்கள் வீட்டில் இருக்கிறதோட இங்கே வந்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கிற மாதிரி. வீட்டில் கூட கச்ச கச்சன் இருக்கு, டிவி செத்தா இருந்தா செத்தா இருந்தா செத்தா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நல்லா இயற்கை காத்து வரும், காற்று அடிக்குது. இது வந்து ஒரு பூங்கா மாதிரி, பார்க்குறவங்களுக்கு விகாரமாக தெரியும். எங்களுக்கு அதே பழகி போச்சு, அதனால் கொஞ்சம் நல்லா இங்கே படுத்தா நல்லா தூக்கம் வரும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இங்கே வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணி இருப்போம். மிஷினாக இருந்தால் ரெடி பண்ணியிருப்போம். இப்போ அது கொரோனா டைம்ல ரொம்ப ஒன்றுனால ஃபெயிலியராக இருக்கிறதுனால வெளியில் விறகு வச்சு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெளியில் விறகு வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உள்ள இது ஒரு பண்ணல நவீன மேடை. இங்கே வரும்போதே பார்த்தோம், அந்த இது என்னதுக்கா சவப்பெட்டி மாதிரி இருக்குல்ல, அந்த பெட்டியோட இங்கே வந்துடும். இதுக்கா பொதுவாக வந்து இங்கே கொண்டு வரவங்க அந்த பிரேதத்தை வந்து இதில் கொண்டு வருவாங்க, வண்டியில் கொண்டு வந்துருவாங்க, ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வருவாங்க. இது புதுசாக இருக்காண்ணா? இது வந்து வெளிநாட்டிலேருந்து, அந்த மாதிரி வெளிநாட்டில் துபாய் சிங்கப்பூர் இங்கே இங்கேருந்து பாடியை வந்து ஃபேமிலிக்கு அனுப்பி விட்ருவாங்க. சிலவங்க வேண்டாம் அப்படியே அங்கேயே பண்ணிடுதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க இல்லை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கொண்டு வரல. இங்கேருந்து நேராக மதுரிலேருந்து ஃப்ளைட்லேருந்து இங்கே வச்சு இதில் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. பெட்டி இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நல்லா அந்த கலர் கலர் பூ ஐஸ்லாம் இருக்காது. ஆனால் பெட்டியை தரமுள்ள ஒரு ஜில்லுன்னு ஒரு கூலிங் மாதிரி ஒன்று உள்ளே தகரம் வச்சுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் கடப்பாறை கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தால அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்டூ
இப்போ கோட்டு டை எல்லாமே அப்படி மாப்பிள்ள மாதிரி பேக்கிங் பண்ணி அனுப்புவாங்க. உள்ள அப்படிதான் இருக்கும் பாடி. ஆமா அப்படிதான் இருக்கும் பாடி. ஓபன் பண்ணுங்க. இருங்க இருங்க நான் பண்றேன். தூக்கவா இப்படியா? ஓ உள்ள தகரம் வச்சு கீழே பெட்ஷீட் மாதிரி ஒரு சவப்பெட்டி. ஆமா சவப்பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகரம்லாம் இதுக்கு சைட்லாம் பூ கலர் பூ வச்சு வாடாத பூ அது ஒரு பேப்பர் மாதிரி அந்த இதில் ஃபாரின்ல எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி பூ வச்சு மேலே சூட்டு கோட்டு டை புட்ஸு எல்லாம் போட்டு வாட்ச் எல்லாம் கட்டிலாம் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி விட்டுருவாங்க. அதை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். வெளியில எடுத்து காத்து பட்டோன்னா நல்லா நார்மல் இதுக்கு வந்துருவாங்க. என்ன தெரிஞ்சாலும் நம்ம சொந்த மண்ணுல நம்மளை செய்யணும். பணத்துக்காண்டி பணம் வேணுமா பாடி வேணுமான்னு கேக்குறவங்க சில பேர் என்ன செய்வாங்க, எங்களுக்கு பாடியவே கொடுத்துருங்க, இங்க இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அவங்கள நம்ம காரியம் பண்ணி பிதைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் ஆசை பணத்துக்காண்டி வருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்காண்டி இப்போ கொடுத்து விட்டுருவாங்க. இதுதான் சவப்பெட்டி, இதுல ஒண்ணுமே உள்ள இல்ல. இந்த மாதிரிதான் இருக்கும். சில பேர் எல்லாம் உடல் இருந்தது என்ன இருந்தாலும் இறந்த உடல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அச்சம் கூச்சம் இருக்கும்ல. அப்படி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் சேர்ல இறந்து போறாங்க, சேரத்துக்கு வெளியே போட்டுருமா, கட்டில செத்து போறாங்க, கட்டிலத்துக்கு வெட்டத்துக்கு வெளியே போட்டுரும், கட்டிலத்துக்கு வெளியே போட்டுருவோமா. அப்ப அது அவங்க வந்து இதை கொண்டுட்டு இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வேணான்னு போறாங்க, போட்டு போயிறாங்க. சுடுகாட்டுக்கு வந்துட்டு கொண்டு போக கூடாதுன்னு இப்போ உள்ள நிறைய ஃபார்மாலிட்டி பாக்குறாள். கிண்ணம் கொண்டு வந்தாலும் அரிசி கொண்டு தான் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாள். இப்போ உள்ள காலத்தை இனி பாருங்களேன், இறந்தவங்களை தூக்கி போட்டு போயிருவாங்க அம்மா அப்பான்னு. கொரோனா டயத்துல என்ன நடந்துச்சு, ஒருத்தவ இப்போ தாய் கொரோனால இருக்கு உயிரோட இருக்க தூரத்துலேருந்து பார்த்தா இறந்தோடனே கிட்ட வந்து முகத்தை பார்த்தாங்களா, பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பிரிச்சிருச்சு, அந்த அளவு இந்த கொரோனா பிரிச்சிருச்சு. ரத்த சொந்தத்தை வந்து இல்லாமல் ஆக்கிருச்சு. அம்மான்னு அந்த காலத்தில் ஆடி பாடி பாட்டேன் பூட்டனுக்குலாம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் வச்சு தூக்குனாங்க. இப்பயுமே அப்படி தூக்குறோம், யாருமே கிடையாது. இறந்தாலும் ஹலோ ஆ வீடியோ கால் ஆ அம்மா நல்லா இருக்கியா, அந்த இறந்து போயிட்டா தாத்தா ஆ சரி தூக்கிடுங்க. அது மாதிரி நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அம்மா அப்பா இருந்தாலும் கூட வீடியோ கால்லயே பேசி வீடியோ கால்லயே பேசியிருக்காங்க. வீடியோ கால்ல பேசி பார்த்துருக்காங்க, அக்கா நீங்க தள்ளும் போதெல்லாம் எங்களுக்கு வீடியோல காட்டுங்கக்கா அவங்கள அப்படின்பாங்க. நிறைய பேருக்கு அவங்க ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க செல்ல, நான் எல்லாத்தையும் காட்டுறது, குடம் உடைக்கிறது, அப்படி பண்றது, இப்படி பண்றது. ஆமா அவங்க அங்க இருந்து அழுவாங்க. ஆமா வர மாட்டி வர முடியல எனக்கு அதை கெட்டு போய். சில பேர் வந்து பாக்கிங் பண்ணி நிறைய வசதி உள்ளவங்க தான் இங்கேயே இது பெட்டிக்கிட்டே எடுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி எழுத்து வாங்கி ரெண்டு நாள் ஓடட்டும் பாக்ஸில் வச்சு நாங்கள் எங்கள் அவங்க பையன் வரணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க இருக்கோம். சில பேர் இல்லை நான் வரலை என்னால் வர முடியாது நீங்களே பண்ணிடுங்க. ஆனால் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்கல்ல. நம்ம நிறைய இடத்துக்கு இது மாதிரி போயிருக்கோம், அதான் அது மாதிரி சவப்பேட்டையை பார்த்ததில்ல, அதான் பார்த்தோன்னே வந்துட்டோம். ஏங்கா என்ன சதா இருந்தாலும் நம்ம அங்கே உள்ள மின்மயானத்துக்குள்ளே வைக்கிறோம்ல, அது கூட உள்ள எப்படி எரியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே விறகு வச்சு எரிக்கும் போது அப்படியே நம்ம பார்ப்போம்ல. கண்டிப்பாக இப்போ ஒரு பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க சொந்தக்காரங்க போய்ப்பாங்க இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ அடுத்த கேஸ்காரங்க வரல இது எப்படி எரியுதுன்னு பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எரியிற பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரியும், எரிஞ்சுக்கிட்டு இருக்கையில் பார்த்தா ஒரு சிலர்னு தெரியும். பயந்தவங்களும் இருக்காங்க, பயப்படாதவங்களும் இருக்காங்க, இது இப்படி இருக்கும் கை எரிஞ்சுக்கிட்டு என்னக்கா விரைச்சி போயிருக்கு, இது என்னமே செய்யாமல் இருக்க தம்பி நீங்கள் நிற்கிறியே நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீங்கள் முதல் உங்கள் வேலையை முடிச்சுட்டு போங்க நான் அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போல எப்படிக்கா எப்படி ஒடிப்பீங்க இதெல்லாம் நீ கேட்காதப்பா, அது என்னுடைய ஆமாம் ரொம்ப அவளை கேட்குறேன் நாங்கள் நின்று பார்க்குறோம் வேண்டாம்ப்பா நீ நின்று பார்க்கக்கூடாது, அப்புறம் பானுக்கெல்லாம் விரிச்சு கிடப்பா, நான் உனக்கு முன்னாடி அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியாது, என்ன இவ்வளோ சாதாரணமாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கப்பா. என்ன பண்ண சார் தொழிலுக்கு வந்தாச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதையும் பண்ணுறோம் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் இடமா? ஆமாம் இதில் தான் இது இப்போ இப்போ நேற்று எரிச்சது. என்ன நார்மலாக இதை நம்ம அடுப்பு எரிக்கிறது மாதிரி தான் இருக்கு. ஆமாம் அவ்வளோதான் அடுப்பு எரிக்கிறது வந்து எவ்வளோ நம்ம உடம்பே வந்து எரிபொருள் தானே, நம்மளுடைய கொழுப்பு உருக 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 பாடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம் எரிஞ்சது மண்டபம் எலும்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க, இருங்க எடுத்துக்க கையிலே எடுத்துக்கட்டுறேன் கால் எலும்பு பார்ப்போம். இதுல மண்ட ஓடல எழுத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமா அந்த கால் எலும்பு இந்த கால் எலும்பு கீழே வந்து பாடி பிடிக்கிறது கண்ணு ரெண்டு டயர் உக்குறது இந்த இதெல்லாம் கை விரல் நுனி இந்த முதுகு எலும்பு தானே எரியறதுக்கு ரொம்ப. ஆமா இந்த இதுக்குள்ள இருக்கும் சூடா இருக்கு பாத்தீங்களா, மண்டவோடு
வெளியில வச்சிருச்சா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா உள்ள நம்ம வச்சிருந்தோம்னா ஒரு சிலிண்டர் அது வந்து உங்களுக்கு வந்து மூடுன மாதிரி இருக்கும். அடுப்பு டோர் க்ளோஸ் பண்ணிரம்மா, அப்ப அந்த ஹீட் என்ன சீக்கிரம் எரி கொடுத்துரும். காத்துல அலம்பாது கொல்லாம்பு, காத்து வெளியில போகாது. புகை மட்டும்தான் வெளியில மிஷின் போட்டு போகும், புகையை மட்டும்தான் இழுத்து கொடுக்கும். அப்போ ஒன்னோட ஒன்று ஃபயர் ஆகல, சீக்கிரம் ஓட்டை விழுந்து வெந்துடும். இது அப்படி கிடையாது. வெளியில் வச்சு பண்ணோம்னா காற்று இந்த காற்று அடிக்கும் போல இங்கிட்டு எரியும், அந்த காற்று அடிக்கும் போல அங்கிட்டு எரியும். ஒரு பக்கம் ஃபுல்லாக எரியும், மறுபக்கம் எரியாது. இந்த உடல் எப்படி, எத்தனை வயசு எப்படி இருந்தாங்க? வயசானவங்க தான், வயசு இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் வயசானவங்களாக தான் வராங்க. ஒரு சின்ன பையன், முடியாமல் தான் அவங்க அவங்க பையன், இவங்க பையன் சின்ன பையன், ஒரு 11 வயசு பையன், 12 வயசு பையன் இருக்கும். குடிச்சு குடிச்சு வேலை அதிகமாக பார்த்துருப்பாரு போல, ரொம்ப ஓவர் குடிச்சல உடம்பு இதாகி அந்த மாதிரி அந்த அது ஒன்று. அது ரொம்ப வயசானவர், மனைவிலாம் இறந்து ரொம்ப வருஷமாக அப்படியே வெளியில் பிள்ளையெல்லாம் விரட்டி விட்டு கோயில் கோயிலாக போய் சாப்பிட்டு வாங்கிட்டு இருந்தவர். உடல்நல சரியில்லாமல் அவர் அவர் இறந்துக்கிட்டார். ஆனால் இது எரியும் போது வந்து அந்த வெடிக்கும்பாங்கல்ல அந்த கொழுப்பு கிடையாது, நரம்பு இப்படி இப்படி இருக்கிற நரம்பு வந்து வெடிக்கும் தெரியுமா? இந்த ஏதாவது ஒரு கோழியவே இப்போ அறுத்துப்புறம் சுருங்கி போயிருக்கு, அடுப்பில் அணலில் கட்டினா டப் டப்புன்னு விறச்சிக்கிட்டு நிற்கும். அப்போ வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குதுல்ல கடையில், அந்த மாதிரி தான் மனிதனுடைய இது. வடு வைப்பான், சூடு ஏற ஏற அப்படியே விறச்சிக்கிறோம். காலெல்லாம் மடங்கிருந்துச்சுன்னா டப்புன்னு விரிஞ்சிடும். எந்திரிச்சிடாங்க, அது உண்மைக்கும் ஒன்று தான். ரொம்ப வயசானவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடம்பு இருக்கிறவங்க எந்திரிச்சு மிஷினில் எந்திரிச்சு உட்காந்துருப்பார். கிழமெல்லாம் இப்படி அந்த ஜோக்காந்து இருப்பாங்க. ஆமா, போட ஆனா மூஞ்சி புள்ள மழுக்குன்னு இருக்கும். இந்த மூக்குக்கு மட்டும்தான் ரெண்டு, இந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டு. எரிக்கிறப்ப எப்படி எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க? இந்த இந்த இடுப்பு இருக்குல்ல, இப்படி படுத்து கிடக்கல, டபக்குன்னு எழுந்திரிச்சு இப்படி உட்காந்துருவாரு. கையை ஊண்ட மாதிரி, ஆனால் கை ஊண்டாது. நமக்கு அது திடீர்னு பார்த்தோம்னா பயமா இருக்கும்ல? அது படக்குன்னு பார்க்கணும் பயமா இருக்கும். அது பழகுனாலும் ஒன்றும் தெரியாது. இப்படி விறகெல்லாம் எப்படி கொண்டாந்து அப்படியே கோழி வேற அடிக்கிறீங்க? ஆமா, அது மூணு கட்டை வைப்போம், அதுக்கு மேலே ஒரு பரப்பு வரப்படுவோம், அதுக்கு மேலே பாடி வைப்போம். பாடி வச்சு சுற்றி விறகு அடிக்கி ஒரு கம்பு குச்சியில துணியை சுற்றி அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. நாங்கள் டெஸ்ட்ல ஊற்றுவோம் கீழே டீசல் மண்ணெண்ணா எது வாங்கி கொடுக்குறாங்களோ அதை வச்சு பற்ற வச்சு. ஆமா, கேஸ்காரங்க வாங்க முடியாங்க, பணம் கட்டுறாங்கல்லாங்க ரசீது போற இடத்துல அவர் வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு கேஸ் விறகெல்லாம் மொத்தம் வாங்கி இறக்கி போட்டுருவாரு. எல்லா விறகும் சேர்ந்து விடுமா, கருவை, ஆமா கருவை, புளியங்குச்சி, வேப்பங்குச்சி, இது எல்லாமே கலந்து. ஆனா உள்ள வைக்கும் போது நீங்களா ஒரு இது பண்ணுவீங்கல்ல, ஒரு துணியை போட்டு நீங்களா மூடி ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, இங்கே வைக்கும்போது எல்லாரும் துணியோடு தான் கொண்டுட்டு வருவாங்க. அவங்களே கட்டி பேக்கிங் மாதிரி, அவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வெள்ளை துணியில் கட்டி தான் கொண்டு வருவாங்க. முகம் மட்டும் தான் தெரியும், மற்ற கைகால் எல்லாமே கட்டி தான் கொண்டு வருவாங்க. அந்த துணி வேகமாக ஏறிஞ்சோன்னா உடல் மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் சூடு ஏற ஏற தான் அவங்க உடம்பு வந்து கொழுப்பு உருவருக்கு தான் எரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அப்படியே தெரியும். லேடிஸ் வந்து சீக்கிரம் அறிவாங்க, அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் அறிவாங்க. ஜென்ஸு மட்டும் எரிய மாட்டாங்க சாமானியத்தில், ஏன்னா அவங்க வேலை ரொம்ப அதிகமாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கைகாலெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கொழுப்பு கரைஞ்சிருக்கும், கொழுப்பு சத்து இருக்காது, பட் சாப்பிட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் அடித்து அடிச்சதுக்கு குடல்லாம் புண்ணாக இருக்கும். அதனால் அவங்களுடைய ஸ்ட்ராங் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் சீக்கிரம் எரிய மாட்டாங்க. லேடிஸ்னால் சீக்கிரம் இருந்தவங்க கொழுப்பு சத்து ரொம்ப அறிஞ்சா உரிய உருக 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 ஆட்டோமேட்டிக் எறி பிக் பக்கத்துலேயே போவேணும், ஹைட்டுக்கு வரைக்கும் எரிய இந்த புகை அவ்வளோ வரைக்கும் வரும். ஆனால் இதே ஆம்பளை இருந்தால் கம்மியாக தான் வரும், இவ்வளோ தலைக்கு தான் வரும். நிப்பாட்டிவோம் அப்புறம் பேரம்பேத்தி மயம் ஏன் பிள்ளைகள் உள்ள நிக்க வைக்க மாட்டேன். அந்த பண்ணி கொடுக்குறவங்களையும் திட்டுவாங்க, சீக்கிரம் குடத்தோட அதோட இதோடய சொல்லி சண்டை போடுவாங்க. ஆமாம், எந்த எல்லாதும் அவசரம்தான். அது அதாவது இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு காலையில் இறந்தாங்கன்னா சாயந்தரமே செஞ்சு போட்டுட்டு அள்ளி போட்டுட்டு அவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இந்த 16 நாள் 30 நாள் இதெல்லாம் கிராமத்தில் அந்த காலத்தில் உள்ளவங்க தான் செஞ்சாங்க. நாங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க, நாங்கள் 16 சமைக்க முடியுமா, பச்சை வாங்கி சமைக்க முடியுமா, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடு. இப்போலாம் அப்படி கிடையாது. ஆனால் இடையில சப்போஸ் வந்து நெருப்பு ஏதாச்சும் அடைஞ்சிருச்சுன்னா பார்க்க ஒரு மாறு இருக்கும்ல, அந்த மெலிட்டாய் அப்படி ஊறி பாடி பாடி இருக்கும். மழை வந்தா டக்குன்னு அமர்ந்துடும், அந்த நேரத்தில் ஏதாவது போட்டு பொத்தி போட்டு மறுபடியும் திருப்பி பற்ற வைக்கணும். பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த டைமில் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அதை அப்பயும் மறந்துடணும், நிறைய நினைவுகள் இருக்கு நம்ம அப்படி பேச்சு வாக்கில் மறந்துடணும். டிவி சொல்லுங்க, இது மாதிரி பண்ணிட்டு போனது எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே மனசில் இருந்துச்சுன்னு. பசங்க வந்து கல்யாணம் முடிச்சு மருமக்க மறந்து ஒரு மதுரைக்கு பக்கத்துலேன்னு சொன்னாங்க. அவங்க இங்கே வந்திருப்பாங்க போல இருக்க விரட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்ம ராம்நாடு பக்கம் வந்து
காசு ஒரு 10-15 ரூபாய்க்கு கையில் கொண்டு வந்துருக்குங்க போல இருக்கிறேன். அந்த டைமில் இறந்து போயிட்டா மனைவியும் வந்தேன். அப்போ ஜிஹெச்சில் போட்டு எடுத்து போட்டு பேப்பரில் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டு விடணும். அவங்க பசங்க எப்படியோ பார்த்து வந்து ரெண்டு வண்டியில் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மையும் ஒன்றா கொடுத்துருங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரையும் ஒரே வண்டியில் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வந்தான். அவரை சேர்த்து எங்கள் அப்பாவே ஏற்றுங்க, நான் அந்த பசங்க நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஏற்றுங்க, இவங்களை நாங்கள் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தனியாக ஏற்ற மாட்டோம், இல்லை என்னால் முடியாது, நீங்கள் என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே கொடுங்கக்கா, நான் என்ன பண்ணுறது, இப்போ இவங்க எரிய ரெண்டு மணி நேரம் ஆகுமா, அதுக்கப்புறம் அப்பா ஏற்றும், இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு எலும்பு ஒன்றா சேர்ந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எரிச்சு கொடுங்கன்னு சொல்லுவோம். சரி வேறு வழி இல்லை, நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சரின்னு சொல்லி ஏற்றுனா அவர் சாயிரம் மாதிரி இருக்குது, இந்த கை இப்படி இருக்கு, எனக்கு அப்படியே நான் உள்ள உட்காந்து பார்த்து இவங்க தாங்கி பிடிங்க, அந்த வாழ்க்கையில கிடைக்குமான்னு அப்படியே நினைச்சு நானும் ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த இதை நினைச்சு அந்த மக்கள் எல்லாமே கிடைச்சி கடைசியில ஏத்தி அவர் உள்ள அந்த மாதிரி வாழ்க்கையில சத்தியமா யாருக்குமே கிடைக்கவே எதற்காருமே கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்களும் கஷ்டம், அதை நினைச்சு பார்க்க மாட்டேன். நம்மளதான் சொல்லுவாங்க, நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், நீ என்ன பார்க்க, கணவன் மனைவினா அப்படிதான் இருக்கணும்னு என் வாழ்க்கை நினைச்சு நான் சொல்றேன். ஆமா உயிரோட இருக்கல மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் கோமாத்தே வர அவங்க எல்லாம் பாக்கல, போங்கடா எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. சும்மா சொல்லுவாங்க அம்மா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எந்த பிள்ளையும் சரி, எந்த பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆம்பளை பிள்ளையா இருந்தது, ஒரு அளவோட தான் நம்ம வந்து பாசத்தை காட்டணும், அதுக்கு மேல காட்டக்கூடாது. வீட்டுக்காரு ஒண்ணுதான், அவருக்குன்னா இவங்க இவங்களுக்குன்னா என்னோட இதுல நான் சொல்றேன். அந்த எலும்பு எடுத்தாக்கா அரிச்சா கூட சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெய்வம், அதோட கூட சாப்பிட்டா கூட எந்த நோய் இருந்தாலும் போயிரும், அதை பத்தி மனசுதே எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ சுவாட்டில் விழுந்தியா போச்சு, பேய் வந்திருக்கும் பிசாசு வந்திருக்கும் கூட மனசே பாதி அவங்க கொண்டுருவாங்க, இது அந்த நிமிஷமே மறந்துட்டு போயிருங்களேன், ஒண்ணுமே இருக்காது நம்மளுக்கு. அதே மாதிரி இப்ப சொரிஞ்ச நீங்க கண்ணால பாத்துக்கணும், இந்த எலும்பு எடுத்து எனக்கு சொரிய பயமா இருக்கு, இதை நான் தொடச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டேன்னா என்ன தெரியாது, அதை நான் நினைச்சுக்கிட்டா இருக்கிறேன். இங்க வந்து அந்த என்ன சொல்றது, சுடுகாட்டுக்கு நைட்டு போகக்கூடாது, அதை அடிச்சுடும் இதை அடிச்சுடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நம்ம நம்ம நம்ப மாட்டீங்க. சுடுகாடை பொறுத்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வெளியில் குடம் உடைக்கிறாங்க பற்றியெல்லாம் அங்கன அங்கன தான் அவங்களுடைய ஆத்மா நிற்கும், கொஞ்சம் நேரம் வரும் பின்னாடியே. இப்போ எனக்கு ஒரு எப்படி எனக்கு இதை பற்றி தெரியும்னா, ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ஒருத்தவங்க இறந்து ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் இறந்து போயிருக்கார், இங்கே ஜிஹெச்சில் வந்து இறந்து போயிருக்கார். அப்போ அவரை கொண்டு வந்து எரிக்க போயில காலையில் ஒரு 6 to 7 அவரை எரிக்கணும்னு அவர் ஜோசியம் பத்திரம் வந்தவர் சொன்னார். நான் அப்போ தான் எந்திரிச்சு வரேன், இவரை பண்ணி கொடுமானே, இருங்க தாத்தா இப்போ தான் டீ குடிச்சிருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே குடுமா நான் பண்ணி அஸ்தியை போய் கரைக்கணும் ராமேஸ்வரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு இங்கே இருக்கிற எல்லாம் உனக்கு செய்வன யாரும் உன்னை கால் காலடி மண் எடுத்துகிட்டு போய் உனக்கு செஞ்சால் உனக்கு வராது, உன்னையை நினச்சி யார் உன்னை வந்து எதுவும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சா கூட உனக்கு எதுவும் செய்யாது அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீ அப்படின்னா, இந்த சுடுகாடை பொறுத்த அளவுக்கு இதுக்குள்ளே எந்த ஆத்மாவும் கிடையாது, இது வந்து ஒரு கோயில் மாதிரி உனக்கு, இதே இந்த குடம் உடைக்கிறோம் இன்னும் ரோட்டில் காற்றடிக்குது அங்கே தான் எல்லா ஆத்மாவும் நிற்கும், கொஞ்சம் நேரம் அவங்க கூட வருவாங்க, நான் உடல் எரியுது பாரு அக்கா என்னை அடிக்காதீங்கக்கா, அண்ணே என்னை அடிக்காதீங்கண்ணே நான் எரிஞ்சிருவேனே, ஒரு பேட் வயசில் என்ன ரொம்ப நேரம் எரிய மாட்டேங்குது மல்லே கட்ட முடியல இதோட அப்படின்னு நம்ம ஒரு டென்ஷன்லாம் பேசுவோம். அடுத்த கேஸ் வெளியிலிருந்து ஐயோ நாள் என்னடா எரியவே மாட்டேங்கிறியா சீக்கிரம் இருந்தே அள்ளிப்படுங்க அப்படின்னு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறம்மா, அந்த நேரத்தில் அவர் சொல்லுவாங்களாம் நம்மக்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க நானே அவர் சொல்லுவார் என்னை உட்கார வச்சு, அதில் தான் எனக்கே தெரியும் அந்த ஆத்மா பேசுகிற மாதிரி ஆனால் அம்மளுக்கு கேட்காது அவங்க சொல்லுவாங்களாம். நீங்கள் இந்த புனிதமான வேலையை செய்கிறீங்கல்ல, ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ சீக்கிரம் எறி விட்டுங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்களா, சில பேருக்கு அது மாதிரி நிகழ்வுகளாக நடந்திருக்கா? நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப அதானா பேசியிருக்காரு, இவளுக்கு என்னடா ராஜ வாழ்க்கை, ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாரிச்சிருவா அப்படிங்கும்போது நானும் அழுதுகிட்டே நின்றுருக்கேன் அவங்களுக்கு. அப்போ பசங்க வந்து கேட்பாங்க, வேணா ஓமண்டாட்டி வந்து நிற்க சொல்லு, 2000-3000 தானே நீ வந்து இருக்கு, உங்கள் அம்மா வந்து நிற்குமா அந்த இடத்துல, உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து நிற்க வைப்பியா, நான் குறைச்சுனா வாங்க மாட்டேன், ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் குறைச்சுனா வாங்க மாட்டியோ உனக்கு அவ்வளோ காசு என்னமோ கவர்மெண்ட் வேலை மாதிரி இது பார்க்குற டெண்டர், அதுவும் உருப்படி சம்பளம் வராது இருந்தாலும் 1st இருந்து 20th வரைக்கும் 5000-3000 அந்த ஆள் இழுத்து கொடுப்பாரு ஒரு மாதம். இன்னைக்கு மெடிக்கல் செலவுக்கு போது கூட நானாக தான் என் நகையில் அடகு வச்சு நான் சாப்பிட்றதுன்னா அந்த ஆள் இன்னும் ஒரு 10,000 கொடுக்கல என்ன மாதிரி மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு. ஆனால் வெளியில் சமூக பார்வை இப்படிக்கா இருக்குது,
உங்களை வந்து இங்க நிறைய பேர் இந்த சுற்று வட்டார மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, ஜோதியக்காவா இங்க வந்து பிணறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம வெளியில போயிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோமோ ஒரு கடைக்குள்ள போறோமோ, சில கடையில நல்லா மரியாதை கொடுப்பாங்க. நான் தெரிஞ்ச கடையில நல்ல மரியாதை, ஏன்னா காலையில வரல ரொம்ப வேலையா, ஹோட்டல்ல சாப்பிட வர மாட்டேங்கிறேன், ஹோட்டல்லே சாப்பிட்டா என்னென்ன ஆகுது அப்படின்னு நான் கிண்டல் பண்ணது. ஒவ்வொரு நாளைக்கு போகலன்னு சொல்லுது, என்ன நீ கடை பக்கமே அழக்கானே, ஏன் காசே இல்லைனே, வேலையே இல்லைன்னு என்னக்கா நீ, அதுக்காண்டி சாகவாச்சன் இந்த மாதிரி நக்கலா கேள்வி, அது வெளியில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வெளியில் போனால் என்ன காட்டி குடிக்கலையா, இல்லைனே வேணானு, ஏன் வருமானம் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நையால் பேசுவாங்க, அதையும் காதில் வாங்கிடுது. அதே மாதிரி இந்த சாதாரணமான இந்த மக்கள் தான் மாதிரி இந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து அவங்க மாதிரி பேசுவாங்க. மற்றபடி பெரிய பெரிய இடத்துல இருந்து வரவங்களும் அதெல்லாம் நல்லா மரியாதையாக பேசுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து இந்த விஐபி மாதிரி ஆளுகள்லாம் வரவங்களாம், வாங்கக்கா பண்ணி கொடுங்கக்கா ஏதோ பண்ணுங்க அப்படின்னு போலீஸ்கார கேஸ்லாம் வந்து அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். கோர்ட்லேருந்தான் நிறைய பேர் வக்கீல் ஜட்ஜு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. அந்த ஒன்று ரெண்டு ஒரு ஒரு ஏரியான்னு பிரித்து மாதிரி இருக்குது அந்த ஏரியா. ஆமாம், அந்தந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் உள்ளே ஒன்றுமே இல்லை. நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்க வடிவேல் காமெடி, எங்கள் அப்பா தான், நீ எப்படி எங்கள் போனோம்னு சொல்ல, இதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படியா, சொல்லுங்க அதை பத்தி. அவங்க பேரன் சொன்னா, தூக்கி வைங்கப்பா சீக்கிரம் அடுத்த பாடி வந்து வெயிட்டு நிக்குது. எங்க பாட்டி என்ன நீ தூக்கி வைன்னு போனு சொன்ன, எங்க பாட்டி பாட்டின்னு சொல்லு. ஏ உனக்கு தான்ப்பா பாட்டி, எனக்கு இல்ல தூக்கி வைப்பா பாடி, ஏ பாட்டின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஆளு தண்ணி போட்டுருக்காப்புல என்னைய அவன் சேர்ந்து சொல்ல சொல்லி தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் டோர் அடைக்க போறேன், தலையை கொண்டு உள்ள கொண்டு, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி ரொம்ப பாசமா இருந்தா உள்ள போயிட்டு வா, போய் உள்ள போய் பாட்டியை போய் ஆறுதல் சொல்லிட்டு வச்சிக்கிற எரி பாட்டின்னு சொன்னா, நீனே என்ன உள்ள போச்சுற, இப்படி பேசினாலும் தப்பு அப்படி பேசினாலும் தப்பு, அது நான் அவன் சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன், நானாவ சொல்றேன் அதெல்லாம் அதையெல்லாம் பார்த்துருக்கு. அந்த பாசமும் இயல்பாக வந்தது இல்லை, தண்ணி அடிச்சதுனால வந்துடுறது மித்தபடி இல்லை. அவன் பையங்க வந்து மூணு பசங்க, ஒருத்தர் வந்து மதுரையில் ஏதோ ஒரு இதில் கவர்மெண்ட், மூணு பேரும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க போல இருக்கு. அவங்க அம்மா கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. ஒரு ஒருத்தனுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க மூணு காரில் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா இங்கே தான் ஆண்டில் எங்கேயோ இருந்தாங்க, அனாத ஆசிரமத்தில் பார்க்கல. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க கொரோனாவில். காக்காக்கு சோறு வைக்கிறாங்க காலையிலேருந்து மூணு மணி வரை, எடுக்கவே இல்லை அந்த இடத்துல, மயங்க மாற்றி மாற்றி வைக்கிறது எடுக்கவே இல்லை காக்காக்கு. அப்புறம் உட்காந்து பெரியவர் உட்காந்து போகிறாங்க, ஏதோ உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சுக்க, உங்களை கொண்டே விட்டு தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க, பட்னி மசியமாக கிடக்குது, உங்கள் பையனுக்குலாம் சுகரம், தனியே குடிச்சுக்கிட்டு வருவாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் தான் கொண்டுட்டு வச்சுட்டு ரிட்டன் திரும்பி வரேன் எடுத்துருச்சு அந்த காக்கா. அந்த பையன் ஓடியாந்து கை கொடுக்குறான், அக்கா அதையெல்லாம் பெத்த பிள்ளையெல்லாம் வச்சு சாப்பிடலை, நீங்கள் கொண்டு வச்சோன்னா சாப்பிட்டுட்டாங்க பாருங்களான்னு. அதாவது ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன செய்யுது. என்னதான் இருந்தாலும்க்கா நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆத்ம திருப்தியோட நம்ம வந்து இந்த வேலையை செய்யணும்ல, ஒரு மனசுக்குள்ளே இருக்குமா எப்பா இந்த வேலை இல்லாமல் இன்னொரு வேலை கிடச்சா போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு அப்படிலாம் கிடையாது, வேலை கிடைக்கும் கிடச்சி போகிற மாதிரிலாம் எனக்கு இல்லை. இது எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப காதல் வச்சு தான் பார்க்குறீங்க. ஆமாம், இந்த வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை. ஏன்னா எல்லோரும் வர்றதை பண்ணுறதை விட அந்த இல்லாதவங்க வராங்க அப்படிங்களா, அவங்களுக்கு நம்ம கையிலேருந்து செஞ்சு போட்டு செய்யணும், ரூபாய் செலவழிக்கிற முடியும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எனக்கு எந்த நான் எங்கே இறந்தானோ எங்கே இறக்குறனோ எங்கே போய் இறக்குறனோ அது கிடையாது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலை ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது வந்து இங்கே மின்மயானத்துக்குள்ளே தானே. ஆமாம், இதுக்குள்ளே நம்ம தான் இருக்குது. இப்போ வந்து வேலை செய்யலையா? ஆ, இப்போ வந்து வேலை செய்யலை. இப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க போலையே இவங்க கார்லாம் நின்றுச்சு. ஆமாம், அவங்க கவுன்சிலரு சேர்மனு இவங்கெல்லாம் வந்து எக்ஸே மாத்துறேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பூங்கா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் வச்சு காரியம் செய்கிற இடம் இருக்காது. இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு திண்டு இருக்கும்ல, தலை இந்த பக்கம் காலை இந்த பக்கம் வச்சு இதில் இருந்து அவன் மொட்டை போட்டு சுற்றி வந்து குடம் கணக்கில் உடப்பாங்க. நானே செஞ்சுருக்கேன் சடங்கு, இந்த மாதிரி கூட்டிட்டு வர்றவங்களுக்கு நானே செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு பாடி வச்சிருவான், குடம் இருக்கும் நம்ம மண்பானை, அதில் தண்ணி நிரப்பி பசங்களுக்கு மொட்டை போட்டு மாலையை போட்டு கொண்டு வந்து சுற்றி வச்சு உனக்குள்ள உடச்சி விட்டுருவேன். இந்த திண்டில் வச்சு உடச்சிட்டு அவங்க மனைவிக்கு, அவங்க அந்த பையனோட அம்மாவுக்கு அங்கே வச்சு தாலிலாம் வாங்கியிருக்கேன். நான் காலிலாம் வாங்கி அவங்கள்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த பர்மெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எந்த மதத்தை சேர்ந்தவர்னாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்னாலும் இப்படி தான். ஆனால் உள்ளே வந்தால் அந்த காற்று வசதி எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம், இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், இப்படி தான் ரெண்டு வாங்குறது. அங்கேருந்து நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க, இந்த இதுலேருந்து வாங்கி வைப்போம், கட்டை அடிக்கி ஏழு கட்டை அடிக்கி வாங்கி வச்சுட்டு உள்ளே அப்படியே அதை தள்ளி விட்டுறது. இந்த டோரை அடைச்சிருவோம், இது வெளியே ஆள் வரக்கூடாதுன்னு. இந்த அடைச்சி அதையும் அடைச்சோம்னா அப்போ எப்படி? ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே அப்படி தான் இருக்கணும். இங்கே தான் சாம்பல் எடுப்பீங்கல்ல? ம்ப்பா, என்ன இவ்வளோ செங்குத்தாக இருக்குது? இந்த படியில்தான் விழுந்திருக்கேன் எத்தனையோ தர்றத. நைட்டில் கரண்ட்டு போயிரும்ல, படி கொஞ்சம் இப்படி கிராஸாக இருக்கணும், இப்படி செங்குத்தாக இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுறது, இந்த படி வெளியே இறங்கி வரும்ல, இந்த இருக்குல்ல.
இதெல்லாம் சாம்பல் எடுக்கணும். இதுதான் சாம்பல் இழுக்கிற குழாய். இந்த உள்ள இருக்கு பாருங்க, இதுதான் சாம்பல். எவ்வளவு பெரிய பாடினாலும் சாம்பல் எவ்வளவு இருக்கு, எல்லாம் எரிஞ்சிருக்கு. கொஞ்சோண்டுதான் இருக்கும், வெறும் விறகோட சேர்த்தோம்னா நிறைய இருக்கும். மனிதர் மட்டும் லேடிஸ்க்கு ஒரு நாள் கட்ட போட்டு எரிச்சா கொழுப்பு உருவருக்கு அந்த இவ்வளவுதான். ஒரு 50 கிலோ இருக்கிற உடல் வந்து எரிஞ்சிச்சுன்னா ஒரு 15 கிலோ கூட வராது, 2 கிலோக்குதே வரும், 2-3 கிலோ கூட வராது. அந்த எலும்பு நொறுங்கிரும், அவ்வளவு எலும்பு தானே, கறி ஃபுல்லா வெந்தாயிரும். அப்ப என்ன செய்ய, எலும்பு தானே கிடக்கும். சிலது 90 மாதிரி வரும், எராட்டி வச்சு எரிச்சோம்னா 90 மாதிரி வரும். நான் சாதியில வெயிட்டு, நான் பணக்காரத்துல வெயிட்டு, 2 கிலோ. நீ எந்த ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனதுன்னு சாம்பல் சாம்பல் 2 கிலோ. 2 கிலோ ஏங்கா, இந்த இடத்துல இந்த கட்டடத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு நான் அந்த கம்பியில இந்த மாதிரி கம்பி அங்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு துண்டு கிடந்திருக்கு, இந்த மாதிரி துண்டு. நாங்கள் அப்போ அங்கேருந்து இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பக்கம், அங்கே படியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது ஒரு மாதிரி, ஒரு பொம்பளை இப்படி தலையை விழிச்சு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ நான் 2-3 நாள் அப்படியே பார்த்துக்கிட்டேன். நைட்டு கேட்பேன் மைண்டேன், சரி என்னடா அந்த இடத்துல ஒரு ஆள் நிற்கிற மாதிரியாவே நிற்கிற மாதிரியே தெரியுது. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி மைஞ்சினே என்னம்மா சொல்கிற, இருமா ஃபோட்டோ எடுப்பேன், செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறோம். நைட்டு எடுத்து எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறோம், அப்பயும் அப்படியே தான் இருந்துச்சு. கிட்டக்கு வந்து பார்க்கல, அது வரைக்கும் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து தான் பார்க்குறீங்க? இல்லை, பார்த்துட்ட உடனே என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து வந்துட்டு லைட்டை கொண்டு வந்து பார்க்குறோம், துண்டு. எனக்குன்னா சரியான சிரிப்பு. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து கரண்ட்டு இல்லை, கரண்ட் இல்லை, ஒரு பாம்பு இதுலேருந்து இதுக்குள்ளே போயிடுச்சு, இதுக்குள்ளே போயிடுச்சு. பாம்புனா எல்லாம் ஓடுங்க, அவ்வளோ வேணும். நான் 7 கேஸ் ஏற்றனும் கத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பாம்புங்க நடந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, இப்படியே முகம் இது வரைக்கும் தெரியுது, இந்த கல் வரைக்கும். நான் இதில் நிற்கிறேன், விறகு ஏற்றிக்கிட்டு ஃபோன்கிட்ட பேசிக்கிட்டு ஃபோனில் பேசுகிறேன், விறகு ஏற்றுறேன் அதையும் பார்க்குறேன், விறகு ஏற்றுறேன் அதையும் பார்க்குறேன். அது நின்றுக்கிட்டு எங்கள் பாம்பு நிற்கிறீங்க, பாம்பு அது வாட்டில் போகணும், என்ன செய்ய போகணும்னு பயில உள்ள இங்கே நிற்கிறாங்க. பரமாக்கா பாம்பு நிற்கிதுக்கா, கேஸ் ஏற்றி எடுத்துருவோம், அப்புறம் பார்த்துக்குருவோம், விரட்டி விட்டு. அது பொண்ணடா நம்மளை பொண்ணை போய் நம்ம வாட்டில் நீங்கள் தான் சும்மா தைரியமாக இருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே நிற்கிறாங்க. சரி பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி செத்தான் செத்து போகிறேன், ஒன்றும் இல்லை, வந்து கொத்தனா கொத்திட்டு போஞ்சுட்டு நான் ஏற்றி முடிச்சு மேலே போயிட்டு எல்லாம் பற்ற வச்சுட்டு கீழே வரேன், அது வாட்டில் போயிடுச்சு. அக்கா எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நம்ம ஒரு இந்த இடத்துக்கு போகணும், இந்த பணியில் வந்து இந்த இடத்துக்கு போகணும், இதான் நம்மளுக்கு இலக்குன்றிருக்கும்ல. நீங்கள் இப்போ வந்து இப்போ மயான தொழில் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆசை? அதாவது அவங்க வந்து டெண்டர்காரங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க, நிறுவனத்துக்கு தான் அவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பேரை வச்சு. இப்போ அந்த மாதிரி சொன்னாங்களே முனிசிபாலிட்டி கவுன்சிலர் அம்மா சொன்னாங்களே, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்காரங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு. எதுக்கு நீங்கள் அந்த கான்ட்ராக்ட்காரர்களே குறி வைக்கிறீங்க அப்படின்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? அது எதுக்குன்னு அவங்க வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து மற்றவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்து வாங்குறதுக்கு பற்றி தானே அவங்க சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒரு தொழிலாளிகிட்டே கொடுத்து அதை வந்து ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, நம்பிக்கை வச்சு கொடுக்கக்கூடாது. இந்த முறைங்கிறதுல நீங்க சொல்லும்போது நான் அரை யோசிக்கிறேன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். இது கேக்குறது நான் தப்பு கிடையாது, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த இதுல இப்போ இத பத்தி எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும். அங்க ரசீது நீங்க போடுறீங்க, காசை வாங்கி கல்லால போறீங்க, விறகு அனுப்புறீங்க, கரண்ட் பில் கட்டுறீங்க, மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருந்தா மட்டும்தான் வந்து பாக்குறீங்க, எங்களுக்கு சம்பளம் கொடுங்க. இதையே ஏன் நாங்க இத்தனை வருஷம் இதுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நாங்க ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கே? இப்ப நீங்க இருக்கீங்க, வெளியே வேலை பாக்குறீங்க, வா நீ இதை பாரு, நீ எவ்வளவு பேர் வச்சு எல்லாம் தான் தெரியும். ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த எக்ஸ்மென் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்து பார்த்தா ஏன் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நம்பிக்கையே வைக்க மாட்டீங்க. அப்போ தொழிலாளினா தொழிலாளியாகவே இருக்கணும், முதலாளினா முதலாளி மாதிரியே இருக்கணுமா? ஒரு நான் சொல்கிறேன், கோச்சுக்கிறாதீங்க பசங்க எல்லாருமே. நான் சொல்கிறேன், ஒரு நான் மனசில் உள்ளது இவ்வளோ சொல்லிடுறேன். எத்தனையோ யூடியூப்பில் இருந்து சேனலில் இருந்து அதுலேருந்து வார இங்கே வைக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, அதை பண்ண நான் பிரபலமாகறதுக்காண்டி சொல்ல. ஏன் ஒருத்தவங்க படித்தவங்கன்னா ஒரு கோட்பாடு, படிக்காதவங்கன்னா ஒரு கோட்பாடில் வைக்கிறீங்க? இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்கன்னா ஒரு கோட்பாட்டில் ஏன் வைக்கிறீங்க? எல்லாத்தையும் ஒரே மாதிரி வைக்க வேண்டியதானே. நைட் எனி டைம் வந்தாலும் நான் வந்து ஒரு பெண்ணை 3 நாள் ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த சூழ்நிலை இங்கே வந்து நிற்கிறேன்ல, ஏன் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கேட்குறேன்னா கேட்கலான்னா இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் வந்து ஒரு அநாத மாதிரி இருக்கேன், பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன், ஒன்றும் வருமானம் இல்லை, வேலையும் கொடுத்துறேன் அவங்ககிட்ட, உன்னால் பார்க்கல வேலையும் கொடுத்தேன், அப்போ எனக்கும் ஒரு இது இருக்கலை, எனக்கும் ஒரு 10 ரூபா கையில் கிடைக்கல, ஏன் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வராங்க, சித்த நேரம் பேசுகிறாங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க கட்டுறாங்க, அந்த இடத்துல இங்கே நாங்கள் போய் என்ன என் பையன் தான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அதை நான் கேட்குறேன், ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு இந்த அம்மா தானே இத்தனை வருஷம் கஷ்டப்படுது, எல்லாம் பேசுதில்ல, பேசையில் மட்டும் எப்படி சொல்கிறீங்க? பேசையில் பங்குவோமா? பேசுனா வரவங்கள்ட்ட எவ்வளோ மரியாதையாக நாங்கள் பேசுனா வாங்க இருங்க அப்படின்னு. அழாதீங்க, உங்கள் கண்ணீருக்கு
நிச்சயமா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு கூட கலெக்டராஸ் போய் மனு கொடுக்க போகணும்னு கிளம்பிக்கிருந்தேன். மூணு நாள் தான் இப்போ எங்களுக்குள்ள இருக்கேன். எனக்கு உதவித்துவ ஏதாவது கொடுங்க, மாசம் மாசம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ டெண்டர் ஏதாவது மாறிச்சுன்னா ஒருத்தவங்க வந்து நீ என்ன வேலை பார்க்க நீ போ வெளியில, நான் வேற ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நான் இதை இந்த வேலையை நம்ம வேற எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியாது. எங்க போனா நீ அங்கெல்லாம் வேலை பார்த்த என்னை வந்து எல்லா ஊருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தெரியுது. எல்லா சேனல்லேருந்து வந்து எடுத்தனா எல்லா மாதிரி தெரியுது. இனிமேல் நான் எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியாது. இதை விட்டு எனக்கு வேற தொழிலும் தெரியாது. ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உடன்கட்டை ஏறுதல் எத்தனை பேர் நேராக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இவன் வந்து எங்கள் வீட்டுக்காரையிருந்து ஒரு 6 மாதத்துலேருந்து இவன் வந்து கொஞ்சம் சின்ன பையன், கொஞ்சம் குட்டி பையன், கொஞ்சம் நார்மலாக விவரம் தெரியும். அப்போ பெரிய பையனும் இல்லை, பாப்பா என்கிட்ட இல்லை, நானும் அவனும் மட்டும்தான். ஒருத்தவங்க முதல்ல வெளிப்பேசி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போல அவங்க வர வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அதை பாடிக்கு சொந்தக்காரன் அக்கா இப்போ வந்துடும் போயிடாது அப்படின்னு இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்போ இந்த திண்டெல்லாம் கிடையாது, இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி உட்காந்து இவனை மடியில் வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்து வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அது வரைக்கும் கறந்துருக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படா வரேன், நான் முடிச்சு எப்போ போய் சாப்பிடன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். வந்துட்டாங்க, வந்து பாடி வரைக்கும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இவன் இவனை வச்சுட்டு நான் அந்த அங்கே முக்கில் போய் படுக்க போட்டு போயிட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் வந்து அவன் அங்கே படுக்க பயந்துட்டு திருப்பி இங்கே வந்து இவங்களே வந்து படுத்துறேன், ஏன்னா ரோடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. நான் வந்து இவனை போட்டு உள்ளே போய் கேஸெல்லாம் ஏற்றி ஆன் பண்ணி விட கறந்து போயிடுச்சு. கறந்து போனால் இவன் கத்த ஆரம்பிச்சுட்டான், அவன் கருந்து பூச்சி இருட்டா இருக்கு இருட்டா இருக்குன்னு. அப்போலாம் எங்கள்கிட்ட அந்த செல்லு லைட்டெல்லாம் கிடையாது, பட்டன் செல்லு மட்டும்தான் இப்படி கையில் ஏற்றி மட்டும் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாம் மட்டும் சத்தனே இருடான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மறுபடியும் இவனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் உள்ளாக போய் கேஸை முடிச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரிலாம் வச்சு இதுகளை வச்சு கஷ்டப்பட்டோம். இப்போ இருக்காருல்ல இந்த இப்போ உதவி பண்ணுவான். இவன் பயப்பட மாட்டான், அப்போ இருந்து கூட இருந்தாலும் பயப்படவும் மாட்டான். நான் ஆக்சிடென்ட் ஆகி முடியாமல் பெட்டில் இருக்கும்போது அவன் தான் பார்த்துக்கிட்டான். இந்த வேலையெல்லாம் வந்து அப்போ இப்போ எல்லா வேலையும் பார்ப்பான் என் பையனுக்கு. Experience Singapore this summer with Chitty Holidays, Tamil Nadu's number one travel company. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தியும் நீங்க நேரடியா எங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.